திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே நெடும்பளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களை காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு காவல் நிலையத்தை பற்றியும் காவல் நிலையத்தில் காவலர்கள் பணி குறித்தும் காவல் நிலையம் எப்படி செயல்படுகிறது, காவல் நிலையத்தை எப்படி அணுகுவது, காவல் நிலையத்தில் என்ன மாதிரியான உதவிகள் செய்கிறார்கள், மேலும் காவல் நிலையத்தில் குற்றவாளிகளை கைது செய்தால் நீதிமன்றத்திற்கு அவர்களை பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கு பயன்படுத்தும் விலங்கு, காவல் நிலையத்தில் உள்ள வாக்கி டாக்கி செயல்பாடு மற்றும் துப்பாக்கிகளை அதிகாரிகள் எப்படி உபயோகித்து வருகின்றனர் என்பது குறித்தும், ஒழுங்கு பராமரிப்பு குறித்தும், குற்றவியல் வழக்குகள் கையாள்வது குறித்தும், சைபர் கிரைம் வழக்கு குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் மாணவர்கள் எவ்வாறு காவல்துறை சார்ந்த படிப்புகளை பயில்வது, வேலைவாய்ப்பு எப்படி பெறுவது என்றும் விளக்கப்பட்டது. மேலும் போதைப் பொருள் இல்லாத ஒரு மாணவ சமுதாயத்தை உருவாக்குவது தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை காவல் துணை கண்காணிப்பாளர் சோமசுந்தரம் அவர்கள், காவல் ஆய்வாளர் கலனியப்பன் ஆகியோர் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்வில் பள்ளி தலைமையாசிரியர் தங்கராசு, உதவி தலைமையாசிரியர் கலைச்செல்வன், ஆசிரியர்கள் சாய் சரண்ராஜ், ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.